முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அபாரமான நிர்வாக திறமை கொண்டவர் என்றும் மக்கள் நினைத்த கூட பார்க்க முடியாத திட்டங்களை நிறைவேற்றியவர் என்றும் திருச்சி மாவட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர். நிர்வாக திறமைங்கிறது இப்படி ஒரு அபாரமான நிர்வாக திறமை நான் பார்த்ததே இல்லை. வந்து உண்மையிலே எடப்பாடியார் மிகப்பெரிய ஒரு சாதனையாளர். அம்மா இருந்தா கூட இவ்வளவு இந்த திட்டங்கள் வந்திருக்கும், அந்த திட்டங்கள் வந்திருக்கும் ஒவ்வொரு மக்கள் நினைப்பாங்க. அதெல்லாம் தாண்டி மக்கள் நினைக்க முடியாத திட்டங்களை ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்டு இருக்க ஒரே ஒரு முதலமைச்சர் ஜிபிஎஸ் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அம்மாவோட ஒரு படி மேலதான் இருக்காரு. அம்மாவே இருந்தாலும் அவர் தட்டி கூட தான் பரவாயில்ல, நான் இல்லாட்டாலும் நீங்க காப்பாத்துவங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து காப்பாத்தீங்கன்னு இருக்காங்க. எடப்பாடி ஐயா ஆட்சி வரணும், ஐயா தான் வரணும். எங்கள் ஓட்டு எடப்பாடி ஐயாக்கு. ஏழை மக்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டவர் தான் முதலமைச்சராக வரணும். அந்த வகையில் எடப்பாடி அவர் தான் வரணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். நாங்கள் 15 வருஷமாக வாடகை வீட்டில் தான் குடியிருந்து 14 வருஷம் வாடகை வீட்டில் குடியிருந்துக்கிருந்தோம். ரொம்ப நாள் சொந்த வீட்டுக்கு போகணும் கனவு. நாங்கள் கூலி வேலை பார்க்குறோம், எனக்கு 2 பொண்ணுங்க இருக்குது. ஐயா எடப்பாடி ஐயா இருந்து எல்லா வீட்டுக்கும் ஸ்வீட்டு வசதி செஞ்சு தரேன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த திட்டத்தில் நாங்களும் சேர்ந்தோம். எங்களுக்கு ஐயா சொந்த வீடு வாங்கி கொடுத்துருக்காரு, நாங்கள் இப்போ சொந்த வீட்டில் இருக்கோம். என் பொண்ணுக்கு கல்யாண மாப்பிள்ளை ஐயா வந்துக்கிட்டு இருந்தாங்க, ரொம்ப கஷ்ட சூழ்நிலை வேணான்னு இருந்தான். இப்போ ஐயா மூலியத்தில் காசு வரவும் நல்லபடியாக கல்யாணம் முடிச்சு பிரசவத்துக்கும் காசு கொடுத்தாரு. இப்போ குழந்தை பிறந்திருக்கு, அதுக்கும் காசு வந்துருச்சு. கொரோனா டயத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, வேலையெல்லாம் நடக்கமாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த நேரம் 1000 ரூபா கொடுத்தாரு, அது எங்களுக்கு உதவியாக இருந்துச்சு. கொண்டக்கடலை கொடுத்தாங்க, சக்கரை கொடுத்தாரு, பருப்பு அயல் கொடுத்தாரு, அதை வச்சு நாங்கள் உபயோகப்படுத்தினோம். அரிசி 40 கிலோ அரிசி கொடுத்தாரு, அதை வச்சு நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டோம். இந்த 4 வருஷமாக அரிசி விலை ஏறினதே கிடையாது, ஒரே லெவலில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. என் பொண்ணு ஆசைப்பட்டு டாக்டர் படிக்குமா? அம்மா நம்ம தகுதிக்கு அந்த படிப்பு கட்டாததுமா, படி உயர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு. எங்கள் பொண்ணு பேர் விசாலி, நீட் எழுதுனாங்க, அதில் பாஸ் பண்ணிட்டாங்க. பிரைவேட்டில் வந்து 5 லட்சம் கேட்டாங்க. நாங்கள் வந்து அன்னன்னைக்கு கூலி வேலைக்கு போனால் தான் நாங்கள் வந்து என் பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியும். இந்த கஷ்டத்துலேயும் எப்படியாவது நம்ம பொண்ணை வந்து படிக்க வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எங்களுக்கு இருந்தது. இன்றைக்கி எடப்பாடி ஐயா தமிழ்நாட்டில் படித்தவங்களுக்கும் 7.5% உள்ஒதுக்கீடு கொடுத்துருக்காரு. அதனால் தமிழ்நாட்டில் 400 பேர் தேர்ந்தெடுக்காங்க, அதில் என் பொண்ணு ஒரு பொண்ணு. 7.5% கிடச்சதுனால நாங்கள் போய் எங்கள் பொண்ணை ஜாயின் பண்ணிட்டோம். கவர்மெண்ட்லேருந்து நீட்டு ஜெயிக்கு இலவசமாக கோச்சிங் தராங்க. இது வந்து எங்கள் கஷ்டப்படுற பசங்களெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அம்மா மினி கிளினிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்ன விட இப்போ வந்து டாக்டர்ஸ் அவைலபிலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கு. எடுத்த உடனே பேஷண்ட்டை நல்லா ரீச் பண்ணுறாங்க, நல்லா அப்ரோச் பண்ணுறாங்க. அது இல்லாமல் நல்ல சிகிச்சை கொடுக்குறாங்க. உடனடியாக வந்து மருந்து மாத்திரைகளும் கொடுத்து அவங்களுக்கு வந்து நல்ல ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு மிகப்பெரிய அளவில் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. முகக்கவசம் கொடுக்கறது, கிருமி நாசினி தெளிக்கிறது, கொரோனா ஆரம்ப காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் எல்லா தெருக்களிலும் கிராமங்கள்லையும் நகரங்கள்லையும் கிருமி நாசினி தெளிச்சிட்டு இருக்கிறது ஒரு சிறப்பான சேவை. மக்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வு கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாட்டில் சுகாதாரத்தில் முதன்மையான நாடாக இருக்கிறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. கொரோனா பிரச்சனை ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து மகளிர் குழு உதவிந்து ஐயா தொடங்கி வச்சுருந்தாங்க. அதில் பணம் வாங்கி லோன் வாங்கி நான் கடை போட்டு இப்போ என்னால் முடிஞ்ச வரைக்கும் வியாபாரத்தை பார்த்து கஷ்டங்கள் தீர்த்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி எத்தனையோ விவசாயிகளுக்கு வகுத்தில் பாலை வாத்துருக்கிறாரு. எல்லா விவசாய கடன் தள்ளுபடி பண்ணி எவ்வளவோ பேத்துக்கு பாலை வாத்துருக்காரு. நிறையா சலுகைகள் கிடைக்குது. ஐயா வந்து இந்த அளவுக்கு எங்களுக்கு விவசாயத்துக்கு பண்ணி கொடுத்தது வந்து நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். ஐயாவை வந்து கடவுளாக நாங்கள் நினச்சி கும்பிடுவோம்.